நெட்டிவி மாதிரி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை மதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்வாமன் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கவனிக்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையா ஆஃபீஸ் வர லீவ் நம்ம இன்னைக்கு காலையில் வந்தோடனே அக்வாமன் ட்ரைலர் பிரேக் வந்தாடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் அக்வாமன் டிசியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காமிக் சப்ஜெக்ட். பொதுவாக டிசி மார்வலை பற்றி தெரியுங்க, காமிக்கில் வந்து மிக புகழ்பெற்ற ரெண்டு கம்பெனிஸ் அப்படின்னும் போது, டிசி வந்து காமிக்கில் ஹிட்டாக இருந்தாலும், காமிக் புத்தங்களில் ஹிட்டாக இருந்தாலும், அதே வந்து ஒரு ஃபிலிமாக வரும்போது டிசியை தூக்கி மார்வல் வந்து சாப்பிட்டாங்க. மார்வல் தான் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க படங்களாக பார்க்கும்போது. அந்த வகையில் டிசியில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இவங்க வந்து படங்கள் எல்லாமே டார்க்காக இருக்கும், அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அதிகமாக விரும்ப முடியாது, ரொம்ப ரசித்து பார்க்க முடியாது. எல்லா குழந்தைங்களையும் வந்து மார்வல் பக்கம் எடுத்துக்கிறதுனால டிசி வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு மூவியாகவே வந்து இருந்துட்டு இருக்கு. வர படங்கள் எதுவுமே பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்துருக்க அக்வாமன் அந்த ஒரு இதுவே வரலாற்றையே மாற்றி படிக்கிற ஒரு படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பேன். அந்த ரெண்டு நிமிஷம் ட்ரைலர்லாம் நம்மளுக்கு காமிச்சிச்சிங்க. ஆனால் ஷார்ட் பை ஷார்ட் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம். அதை தாண்டி வந்து பொதுவாக டிசி படங்கள்லாம் அப்புறம் அந்த நைட் டைமில் பகலவே இருந்தாலும் அது என்ன ஒரு டோனுனே தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். பகலே வந்து இருட்டாக காட்டுறது வந்து டிசி சம ஃபேமஸ் சொல்லலாம். ஆனால் இந்த படம் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கேங்க. நம்ம ஜேசன் மாமாவை வந்து ஹீரோ பண்ணியிருக்காரு, வில்லியம் டேஃபோ வந்து ஆக்சுவலாக வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. இல்லை யார் அந்த வில்லியம் டேஃபோ தானே கேட்குறீங்க? நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனில் பச்சை மனிதனாக அந்த ஒரு இதில் அப்படியே பறந்துட்டு வருவார் தெரியுமா? அவர் தான் மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஜேம்ஸ் வேன் வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ஒரு டேரக்டர் இருக்காங்க, நம்ம ஊரில் கூட சங்கர் சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், மணி சார் இருக்காருன்னா, இவங்களோட படங்கள் இந்த மாதிரியான ஒரு கோணத்தில் தான் போகின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இருக்கும். ஆனால் ஜேம்ஸ் வானோட படங்களை பொறுத்தவரை எதிர்பார்க்கவே முடியாது. காஞ்சரிங்னு ஒரு பயங்கரமான ஒரு படம் எடுப்பார், அதுலேருந்து சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரியஸ் போய் எடுப்பார். அங்கேருந்து இப்போ அதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஒரு காமிக் கதையை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணுறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தோட ட்ரைலர் எந்த மாதிரி இருந்ததுன்றதை நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தாலும் இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்றதை நான் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா என்னடா வந்து கதையை ஸ்பாயில் பண்ணுறேன்னு யாரும் திட்டக்கூடாது. ஏன்னா ட்ரைலர் தான் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். நம்ம ஹீரோ இருக்கா தெரியுமா, ஹீரோட அப்பா வந்து லைட் ஹவுஸ்க்கு வந்து ஒரு வாட்ச்மேனாக இருக்காரு கலங்கரை விளக்கத்துக்கு. அப்படின்னும் போது ஒரு கடத்தினால அந்த லைட் ஹவுஸ் கீழே வந்து ஒரு பெண் வந்து கரை ஒதுங்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க என்னென்னு பார்த்து அவங்க வந்து சரி பண்ணும் போது காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுறாரு. அந்த குழந்தை தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோவாக இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோக்கு வந்து ஒரு வித்தியாசமான சக்திகள்லாம் இருக்குதுன்னு தெரிய வருது. வித்தியாசமான சக்தினா என்ன சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் தெரியுமா, அந்த சுறாமீன்லாம் அப்படி கிராஸ் ஆகும் கிளாஸில். அப்படின்னும் போது அவங்க நின்றுக்கும் போது ஒரு சுறாமீன் வந்து நேராக வந்து ஒரு முட்டை வருது, அப்படியே பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுறாரு. எல்லா சுறாமீன் வந்து ஒரு அமைதியாக பார்த்துட்டு இருக்கும் போது கூட இருக்கிற சக நண்பர்களே தெரிஞ்சிச்சு இவருக்கு சமயத்தில் ஒரு பவர் இருக்குது அப்படின்றது. வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன தான் இவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேர்ள் இவரோட கசின் கூட சொல்ல வந்து ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னென்னா, உங்கள் அம்மா வந்து இந்த கடலுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ராணியாக வந்து இருந்திருக்காங்க. எப்படி வந்து இந்த பூமி இருக்கோ, இந்த பூமி மாதிரி கடலுக்குள்ளேயே வந்து ஒரு உலகம் இருக்குது. ஏன்னா வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட 70% ஆஃப் வந்து வாட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பூமி இருக்கிறதுனால இந்த கடலுக்கே வந்து ராணியாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல, யார் என்னென்று விசாரிக்க போனால் நிறைய விஷயங்கள் தான் யார், எங்கள் அம்மா யார், என்னென்னது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கடலுக்குள்ளே இருக்கிற உலகத்துக்கு வந்து தன்னோட இன்னொரு சகோதரனாக இருக்க ஒருத்தர் வந்து அந்த இடத்தை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு பிணைக்கு கிட்டத்தட்ட வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் பூமி மேலே படையெடுத்து வந்து மக்களை வந்து சாகடிக்கணுன்ற ஒரு கொள்கையும் அவருக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு, இவர் வந்து பூமியிலேருந்து சக மனிதனாக வாழ தொட்டி இது வந்து எல்லாமே தப்பு, இது வந்து எப்படி தடுக்கிறாருன்றதான் படத்தோட வந்து கதையாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த படத்தோட கதையாக வந்து கிட்டத்தட்ட ட்ரைலர் சொல்லியிருந்தாலும், இந்த படத்தை வந்து டெக்னிக்கல் வைஸில் பார்க்க முடியுதுன்னா, மார்வலில் வந்து எத்தனை படங்கள் வந்தாலும் அந்த பிளாக் பேண்டர் படம் தெரியுமா, அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப விளையாடி இருப்பாங்க. அதுலேயே வந்து இந்த பிரதர் அண்ட் அண்ணன் தம்பிகள் நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் அந்த படத்தோட கதை போகும். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. அந்த வக்காண்டாக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். வெளி உலகத்தை கம்பேர் பண்ண வந்து எல்லாமே புதுசாக இருக்கும். அங்கே வளைகிற புல்லுலேருந்து மரத்துலேருந்து எல்லாத்துக்கும் டிஃப்ரென்சேஷன் காமிச்சிருப்பாங்க, காஸ்ட்யூம்லேருந்து எல்லாமே. அதை விட பயங்கரமாக வந்து இந்த ரெண்டு நிமிஷம் ட்ரைலர் வந்து நம்மளுக்கு இருந்தாங்க சொல்லணும். பிளாக் பேந்தரோட நான் அக்வாமேனை கம்பேர் பண்ணல, ஆனால் இருந்தாலும் அக்வாமேனோட ட்ரைலர் பார்க்கும்போது குட்டி குட்டி விஷயங்கள், ஒரு ஃப்ரேம், ஒரு ஷார்ட்டில் இருக்கிற ஒரு 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 ஒன்று வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில் வச்சிருக்க ப்ராப்பர்ட்டியிலேருந்து, அவங்க காஸ்ட்யூம்லேருந்து, கடலுக்குள்ள வாழ்கிற மக்கள் அவங்களோட காஸ்ட்யூம்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற உயிரினங்கள்ட்டு எல்லாத்தையுமே புதுசாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து டிசி வந்து மார்வல்கிட்ட வந்து போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு காம்படேட்டரே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் அக்வாமேன் படம் வர டிசம்பர் மாதம் 21 உலகம் வந்து ரிலீஸ் ஆக போது, கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைக்கிறது மட்டும் இல்லாமல் டிசியோட மார்க்கெட்டே வேறு மாதிரி இந்த படம் திருப்பி போடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் அக்வாமேன் படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் இருக்கோ அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் டிசியில் அக்வாமேன் வந்ததுக்கப்புறம் டிசி எப்படி மாறன்ற தெரியல, நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அந்த படத்தை பற்றி நான் அப்டேட் வேறு எதாவது வந்தாலும் அதை நான் உடனே உடனே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை விட முக்கியமான டி பார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வந்து நான் உங்களை சந்திக்கிறது. டாட்டா, பை பை. நெட் டிவி ஃபார் யூ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.